ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் டூப்பர் மாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டிஃபரெண்டான வீடியோ தான். நான் ரொம்ப எனர்ஜியாக வந்திருக்கேன் இன்னைக்கு வீடியோ பண்ணுறதுக்கு. என்னென்னா என்னோட ரெசிபி வீடியோஸ்லாம் பார்த்து பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி சமைக்கிறது நீங்கள் பார்க்க போகிறது இல்லை, நான் சாப்பிட்றது தான் பார்க்க போகிறீங்க. எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 24 hours ஈட்டிங் சேலஞ்ச். என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90s kids ரொம்ப பிடிச்ச 90s foods தான் சாப்பிட போகிறோம். ஸோ அப்போ இருந்த ஃபுட் எல்லாமே இப்போ கிடைக்குமான்னு தெரியல. ஸோ ஓரளவுக்கு எனக்கு கிடைச்சதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன், அதுதான் இன்றைக்கி ஃபுல் டே நான் சாப்பிட போகிறேன். முக்கால்வாசி ஸ்வீட் ஐட்டம்ஸாக தான் கிடச்சிருக்கேன் எனக்கு. ஸோ ஸ்வீட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் காரம் அப்படின்னு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன சாப்பிட்றேன், என்னென்ன 90s ஐட்டம் எனக்கு கிடச்சிருக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஃபன் ஃபீலிங்காக சும்மா ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பட் எந்த ஒரு இதில் எதுவுமே கிடையாது. நான் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான், பட் இதில் எதுவுமே கண்டென்ட் எதுவும் இருக்காது. ஸோ இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பள்ளி மிட்டாய் கொஞ்சம், அதுக்கப்புறம் இது வந்து பாக்கு மிட்டாய், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாக்கு ஃப்ளேவரில் இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்டு கார்ன் சிப்ஸு, இதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கப்புறம் எப்போல்லாம் பசிக்குதோ அப்பப்போ நெக்ஸ்ட்டு ஐட்டம் போயிட்டுருக்கோம். ஸோ என்னோடய சேலஞ்சில் இப்போ என் கூட இருக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குட்டி பொண்ணு தான் சாஷி. ஸோ இவளும் வந்துட்டு நான் சாப்பிடும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டுருக்கா. இப்போ இருக்க நிறைய இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ்லாம் தெரியுமா தெரியல, நானே தேடி கண்டுபிடிச்சி இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ கார்ன் சிப்ஸ் வந்து ஆல் டைம் ஃபேவரட் அப்போ இருந்தவங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கார்ன் சிப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், இப்போ காலையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது எடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நமக்கு ஃபுல்லாகவே ஓ சாஷி காட்டுறா உங்களுக்கு. சரி, பாக்கு மிட்டாய் செப்பு. பாக்கு மிட்டாய் சரி. ஓகே 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 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு, இதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர்நூன் லன்ச்லேயோ இல்லை நடுவில் ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாமே ஸ்நாக்ஸ் தான், நடுவில் கொஞ்சம் பிரேக்கில் சாப்பிட்றத வீட்டில் காட்டுறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் தான். ஸோ அப்போ வந்து சின்ன வயசில், அதாவது நான் 90s தான் சொல்கிறேன், என்னோடய சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் விற்பாங்க இல்லையா, நெல்லிக்காய் அதான் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம செரு மரத்துலேயே இருக்குது, நெல்லிக்காய் எடுக்கலாம். சூப்பராக இருக்கும், உங்களுக்கே இப்போ புளிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாயில். அண்ட் இப்போ 90s kids வீடியோ போடுறதால, 90s நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு போடுறதால, 90s நம்ம விளையாட்டின ஒரு விஷயத்தையும் நம்மக்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள். ஆக்சுவலி ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இது வந்து எப்படின்னா, அப்போல்லாம் வந்து ஹைஜீன்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ இது வந்து இப்படி நாக்கில் இருக்கும், வெடிக்கும். நான் இப்போ தண்ணியில் வச்சு காட்டுற பாருங்கள் எப்படி வெடிக்குதுன்னு. வெடிச்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்படிதான் சூப்பராக வெடிச்சிருச்சு மூணுமே. ஸோ இப்போ வந்துட்டு நெல்லிக்காய் எடுத்துட்டு வந்தாச்சு, அதில் வாஷ் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதை சாப்பிட போகிறோம். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன். சாஷிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாஷி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நெல்லிக்காய் சாப்பிட்றோம், வீட்லேயே தான் இருக்குது, பட் இதுக்கும் சாப்பிட்டதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். செம்ம புளிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த பெரிய நெல்லிக்காய் வந்து
கொஞ்சம் ஒரு மாதிரி துவர்ப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பிடிக்கும், பட் இப்போ ரொம்ப சாப்பிட முடியல, நாலு தான் சாப்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சாப்பிடலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 11:30 ஆயிடுச்சு. வீட்டில் சமையல் வேலைலாம் இருந்துச்சு, ஸோ சமைச்சு முடிச்சாச்சு, சாஷிக்கும் ஊட்டி தூங்க வச்சாச்சு. அண்ட் இப்போ நான் ரொம்ப பசியாக இருக்குது. ஸோ நான் மூணு ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், என்னென்னு காட்டுறப்பாருங்க. பொரி உருண்டை, இது வந்து எள்ளுருண்டை. இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி, பட் இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இல்லை, அன்ஹெல்த்தி தான் இது கொஞ்சம். ஸோ இருந்தாலும் இப்போ வர சிப்ஸ் இந்த லேயர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது எது இது ஓகே. ஸோ இப்போ நான் இது மூணுத்தையும் முடிக்க போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் எடுத்துக்கலாம், அப்புறமா லாஸ்ட்டாக காரம் சாப்பிட்லாம். ஸோ எள்ளுருண்டை. அதெல்லாம் கிடைக்கல, இது நான் வீட்லேயே நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த தான் எடுத்திருக்கேன். பட் அப்போ இருந்தது மாதிரி இப்போ இல்லை டேஸ்ட்டு, அப்போ இருந்தது அது வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. லஞ்சுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்கு என்னென்ன சாப்பிட போகிறோம்னா, சரியான பசியில் இருக்கேன் நான் இப்போது. ஸோ அதுக்காக தேன் மிட்டாய் எடுத்துருக்கேன், எல்லாமே ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து கமர்கெட் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் பேக்கெட் பிரிக்கல, இது வந்து பர்ஃபி உருண்டை உருண்டையாக இருக்கும் இல்லையா, கல்ல பர்ஃபி அது. ஸோ இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக இருக்கும் இல்லையா, அப்போல்லாம் நமக்கு உருண்டையாக தான் கிடைக்கும். பட் இப்போ தான் வந்து இந்த மோல்ட் பண்ணி ஷேப்பாக அதான் ஸ்கொயர் ரெக்டாங்கிளில் கிடைக்குது, இந்த மாதிரி தானே இருக்கும் அப்போல்லாம். ஸோ அந்த பர்ஃபி தான் வந்து சீக்கிரமாக பசி வந்து எடுக்காமல் இருக்கும். அதுக்காக நான் இப்போ பர்ஃபி ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன், அதுக்கப்புறம் தேன் மிட்டாய், அதுக்கப்புறம் இந்த கமர்கெட். ஸோ பர்ஃபி சாப்பிட்லாம்.
ஸோ நான் இதே தான் சாப்பிட போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் நான் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். இப்போ லஞ்சு முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். ஸோ ஈவினிங் இருக்கு பார்த்தீங்கன்னா நான் இதே ஃபுட்டாக திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஸோ பாருங்க எங்கெல்லாம் வச்சுருக்கேன், அதே ஐட்டம் தான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அண்ட் இப்போ உங்களுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு, புதுசாக ஒரு ஐட்டம் லான்ச் பண்ண போகிறேன். என்ன ஐட்டம்னு பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? டன்டடாயிங். ஓ தெரியுதான் தெரியல, ஆரஞ்சு மிட்டாய். இது வந்து 90s இதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சாக்லேட் தான். ஆரஞ்சு அந்த சொல்ல மாதிரியே இருக்கும் அது பாருங்க, ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலர் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் சாப்பிட போகிறேன். எனக்கு வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சு எடுக்கிறேன். ஸோ இப்போ ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்ருக்கேன் ஈவினிங் இது. ஸோ ஈவினிங் வரைக்கும் நிறையா பசி எடுத்துகிட்டே இருந்துச்சு, இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அண்ட் ஆல்ரெடி நான் சாப்பிட்ட அந்த பொரி உருண்டை அது எல்லாமே சாப்பிட்ருந்தேன். ஸோ புதுசாக உங்களுக்கு எதுவும் காட்டுறதுக்கு இல்லை, அதுக்காக தான் நான் அதையே சாப்பிட்ருந்தேன். ஸோ நைட்டு இது கூடவே இன்னும் ஒரு ஐட்டம் மட்டும் இருக்குது, அது எக்ஸ்ட்ரா என்ன சாப்பிட போகிறேன்னு பார்க்கலாம். நைட்டு பார்க்கலாம், பாய். எஸ் இப்போ நம்ம டின்னருக்கு வந்தாச்சு. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹாட் பிஸ்கெட் தான். என்ன நான் கவர் காலியாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் ஆட் பண்ணலை. நீங்கள் உடனே நினைக்கலாம் இன்னொரு பேக்கெட் கூட வாங்கி சாப்பிட்டாத வீடியோ போட்டுருக்கலாமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, ஃபுல் லாக்டவுன். ஸோ நான் நேற்றே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அந்த கிளிப்பிங் மிஸ் ஆனதால் போட முடியல. அண்ட் இப்போது இதோட சேர்த்து நான் ஆல்ரெடி இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட போகிறேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் முடியுது, இந்த லிட்டில் ஆப்போட. அண்ட் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக சேலஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேலஞ்ச் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வேறு எதாவது சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுறது. ஆக்சுவலாக நிறைய இந்த பிங்க் கலர் ஈட்டிங் ஃபுட்டு, இப்போ 24 hours பிங்க் ஈட்டிங் ஃபுட்டு, அதுக்கப்புறமா க்ரீன் ஈட்டிங், எல்லோ ஈட்டிங், அந்த மாதிரி நிறைய கலர் சேலஞ்சஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேறு எதாவது பண்ணணும் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது அந்த மாதிரி தோணுச்சுன்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் எனக்கு பாசிட்டிவாக இருந்த நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட் அம்ரிதா.